ஊட்டி ஊட்டிக்கு போயிட்டு வந்துரு. ஊட்டியா ப்ரோ? ஊட்டிக்கு தனியா போறீங்களா ப்ரோ? ட்வீட்லாம் போட்டாரு ப்ரோ, டீ டீ கிளாஸ்லாம் போட்டாரு. நாலு சூப்பர் ஃபிகரோட போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப கிரேயா இருக்கா? இல்ல அது நீங்க தான் ப்ரோ சொல்லணும். அத நான் மசினகுடி போய் யானை எல்லாம் பாத்துட்டு அருவி எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கேன். இது இவனுங்க உலகத்திலேயே நான் இல்ல. இயற்கையோட இணைஞ்சிட்டீங்களா ப்ரோ? இவனுக்கு உலகத்திலேயே நான் இல்ல. ரெண்டு நாள் மூணு நாள் நிம்மதியா இருந்தேன். ரெண்டு நாள் உங்களை ஸ்பேஸ்ல மிஸ் பண்ணும் ப்ரோ. ஆமா, இது வேணா பார்த்தேன் போறப்போ. இது எல்லாம் மகா பாத்துட்டு எல்லாம் பப்ளிக் ரிவியூல கதறிட்டு இருந்தானு படத்தை காணன்ட்டு. ஒரே சிரிப்பு. எவன பார்த்தாலும் சரி, ஒரு 20 பேர் படத்தை காணுங்க. இங்க வந்துச்சு படத்தை காணுங்க. ஏ, படத்தை காணுமா? என்னடா பண்ணீங்க? பாதி படம் எடுத்துட்டு அப்படியே விட்டானுங்களா? என்னன்னு ஒண்ணுமே புரியல. மாதிரி ரவுசா கேக்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. ஆனா ஒரே ஃபேமஸ் தான். உடுமலை போய் 360 degree ஒரு கேமரா போய் போட்டோ போடுவோம்னு நினைக்கிறேன். அங்க போய் டைகர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ்ல, டைகர் ரிசர்வ் நின்றுதான் பின்னாடி எடுத்து, டே பாண்டாடா அப்படிங்கிறான். கரெக்டா இவனு பேசிட்டு இருக்காரு. கேடா எனக்கு கேட்காதாடா. அதுக்கு நேரா தான் வந்து, இப்படியாவது நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. முதுகு பின்னாடி நின்று சேர்ல போட்டு பாண்டாடா அப்படிங்கிறாரு. அப்புறம் நேர்ல வந்துட்டு அண்ணே அப்படின்னு நானு, சரிடா வாங்கடா, பின்னடா வேணும் உங்களுக்கு, போட்டோ எடுத்துக்கணும் அவ்வளவுதானே, எடு. எடுத்து முடிச்சு அந்த பக்கம் போய் திட்டு, அவ்வளவுதான். ஏதோ குசு குசுட்டு இருந்தானுங்க. எனக்கு என்னன்னா பாவம், ஏதோ புலியை பார்க்க வந்தவனுங்க நம்மளே பார்த்துட்டு பாண்டாடான்னு வியந்துட்டு நின்று இருக்கிறானுங்க. யோசிச்சு பாத்தீங்களா? எதுங்க இது? இது உங்களுக்கு, இது உங்களுக்கு ஒரு நல்ல, இப்ப குங்ஃபு பாண்டா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இதுல என்ன இருக்கு, ஒரு பேரை வச்சு இவனு இவனு என்ன சொல்றது? நான் எடுத்துக்கிறது, நான் அதை பத்தில எதுவுமே கவலையப்பட்டது கிடையாது. நீ என்ன வேணா வச்சுக்க, எனக்கு என்ன என்ன, நீ போட்டோ எடு, எடுக்காத, என்னை கண்டுக்க கட்டுக்காத, என்னமோ பண்ணு நீ. ஆனா அந்த பேரை நீங்க நீங்களுமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கெல்லாம் வச்சிக்கல. அந்த இருக்கு டிராகன் வாரியர் தான். டிராகன் வாரியர், ஆனா லோகோ வந்து பாண்டா லோகோ வச்சிருந்தேன். டிராகன் வாரியர் தானே குங்ஃபு பாண்டா? அவரு தானே குங்ஃபு பாண்டா? கராத்தே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, அவரு இல்ல இல்ல, அது நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அதுதான் கண்டிப்பா லோகோ. அண்ட் இது எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த லோகோ. அது ஏன்னா நான் ஒரு மாபெரும் காவியம் மர்கையசால எடுத்த படம் லோகோ. அந்த லோகோ மட்டும் மாத்துறதில்லைங்கிறது மட்டும் முடிய முடிவுலயே இருக்கு. எந்த படம் எடுத்தாலும் சரி, மர்கையசால லோகோ தான் சரக் அப்படின்ட்டு வரும். அவனுக்கு அவனு அவனுக்கு வந்து அந்த கொடுத்த ஒரு 80,000 ரூபாய்க்கு பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த லோகோ ஒன்று டிசைன் பண்ணி தந்தானுங்க. அது சுமாரா தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல, எனக்கு அது ஓகே. நான் மட்டும் ஓகே, அது அதை அதை வச்சுக்க வேண்டியதான். நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு ட்ரிப் வந்து, ஊட்டி ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. போயிட்டு ஜாலியாக, ஜாலிங்கிறது கூட எப்படி சொல்கிறது, அந்த அந்த வைல்ட் லைஃப் எல்லாம் பிளான் பண்ணல பெருசாக, மசினக்குடி இதெல்லாம். அதனால் அந்த 36 ஹேர்பின் பெண்டு உள்ளே இறங்குறது, இல்லைன்னா சுற்றிட்டு போகணும் பார்த்துக்குங்க. 75 கிலோமீட்டர் போகணும் ஊட்டி, ஊட்டி டு மசினக்குடி, செத்துருவோம் அந்த இது. பட் இல்லைன்னா ஷார்ட்டில் போனோன்னா 24 ஏதோ. நிறைய பேர் பல்ட்டி அடிச்சிருக்கிறானுங்க. எடுத்து நியூஸை பார்த்தா காலைல எந்திரிச்சாச்சு, அதே 3:30 எந்திரிச்சு, சரி கிளம்பலாம் 4 மணிக்கு. ஏன்னா 6 மணிக்கு போனாதான் அந்த அங்கே உள்ளே போனோம்னா அந்த ஃபாரஸ்ட்டு அவங்க வண்டியில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த வைல்ட் லைஃப் எல்லாம் பார்க்கறதுக்கு. சரி போயிடலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு 3:30 சும்மா மசினகுடி, ஊட்டி டு மசினகுடி அப்படின்னு போட்டு சும்மா பார்த்தா பூரா பள்ளத்தில் கவிழ்ந்தது, 5 பேர் இறப்பு, அப்புறம் ஆட்டோ ஆட்டோ கவிழ்ந்ததுன்னு போட்டு லைனாக சாவோ சாவுதான் உள்ள எல்லாம் போய் பல்ட்டி அடிச்சிருக்கிறானு உள்ளே போய். என்ன என்னவோ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம நம்ம திருவாளர்களுடைய டிரைவிங் லட்சணம் வந்து அந்த லட்சணத்தில் ஓட்டியிருக்கிறானு வண்டி. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஹேர்பின் பண்ணிட்டு. இவனுங்க வந்து பெரிய ஈசிஆரில் போகிற மாதிரி இப்போ பாட்டு போட்டுட்டு கும் கும்ட்டு போய் போய் அது திருப்பறதுல அது அந்த பக்கம் அது நைட்லாம் இறங்குறதுல சுத்தமாக உங்களுக்கு ஆழமே தெரியாது.
காலையில பார்த்தா நான் பக்குன்னு இருக்குது. நைட்டு ஒரு ஏறணும் காலைல ஒரு 4-5 மணிக்கு பெர்மிஷன் வாங்கி எல்லாம் அந்த சைன் போட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட உள்ள இறங்கினா ஒரு 4th bend or 3rd bend மான் ஒன்று நினைச்சு, இந்த ரெயின்டீர். அது என்னங்க பஸ் மாதிரி இருக்குது மானு. ஐயோ இனியோ லைட் அடிக்குதுயா அப்படின்னு, ஓ இனியோ காருக்கு மேலே ஒரு லைட் அடிக்குது அப்படின்னா, ஐயோ அது ஏதாவது ஏதாவது இது வச்சிருப்பானுங்க, அந்த கண்ணாடிக்கு பக்கத்தில் அந்த இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் மாதிரி ஏதாவது அந்த புளிச்சு புளிச்சுன்னு பண்றது வச்சிருப்பாங்க. அதுவும் மிருகம் மாதிரி தலையாட்டுதே அப்படின்னா பார்த்தா மானு, அவ்வளோ பெரிய மானுங்க. அது அங்க அது இந்த புள்ளி மான் மாதிரி திணியுண்டுல இல்லது, அது ஆடு மாதிரிலாம் சும்மா ஒரு மிதி மிதிச்சதுன்னா அவ்வளவுதான் சட்னி தான் நம்மளாம் மேஞ்சுகிட்டு இருந்தது. அது ஃபுல்லாக கொம்பு கொம்பு பெருசா இருக்கு, இல்ல இல்ல ரெயின்டீர் ரெயின்டீர் நீங்க அது நான் கொம்பு பார்க்கல, கொம்பு இல்லாம தான் நிறைய பார்த்தேன். அது அது ஆக்சுவலா டைகர் ரிசர்வ்க்குள்ள போய் கூட அந்த ரெயின்டீர் ரெயின்டீர் நான் பார்க்கவே இல்லை, இறங்குறப்ப பார்த்தானு. அது அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்புறம் இறங்கின 36 bend பொறுமையா இறங்கினா 20-20 kilometers ஜாலியா இறங்கலாம், என்ஜாய் பண்ணி ஓட்டினோம்னா ஓட்டலாம். இந்த பரதேசி ஏதோ அங்க அங்க போய் ஏதோ பெரிய என்னமோ டெஸ்ட் எழுதி என்னமோ நீட் எழுதி இவனுக்கு என்னமோ மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல போய் என்னமோ சீட் வாங்குற இதுலதோ பறந்து எங்கதான் போகணுங்க, பறந்துட்டு போறது எங்க போனது. ஊட்டிக்குள்ள வந்து ஆறு நடிச்சுட்டு பாத்தீங்கன்னா பாப்பாங்கிறானுங்க, ஏண்டா இங்க எதுக்குடா வந்தீங்க நீங்க, ஏண்டா தின்னுட்டு படுத்துங்கிட்டு ஏதோ நாலு எங்க என்ன மீறி போட என்ன பண்ணுவேன், அது தொட்டப்பட்டா போயிட்டு அந்த இது தொட்டப்பட்டா இவனு நம்மால ஒரு டீம்ல வாங்க தொட்டப்பட்டான் நான் சொன்னையோ அங்க போய் என்ன பண்றது அப்படின்னு, தொட்டப்பட்டா போலாம் ஐயோ அங்க என்னையா இருக்குது, இல்ல வாங்க போலாம் அங்க போய் அவனுக்கு பார்க்கிங் பண்ணி அவனுக்கு மேல போய் வந்து அதாவது நாங்க அவனுக்கு பட்டப்பேரே வச்சிருக்கிறோம் ஐஸ்கிரீம் குரூப் அப்படின்ட்டு. இந்த ஐஸ்கிரீம் குரூப் எங்க போகுதோ அங்க போகாம வேற இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. இவனுக்கு வந்து இவனுக்கு போனோம்னா அந்த 5 ரூபா ஐஸ்கிரீம் வந்து அந்த குளிர்லயும் வாங்கி நக்கிட்டு இவனுக்கு பண்ற அழிச்சாட்டிய பூரா ரீல்ஸ், ஒருத்தர் நின்று கரகரன்னு சுத்திட்டு இருக்கிறான் அவனையே பாத்தீங்கன்னா அந்த தொட்டப்பட்டாலும் அவனே தனியா நின்று அவனே கரகரன்னு சுத்திட்டு இருக்கிறான். டே எதுக்குடா சுத்திட்டு இருக்க, கேமரா வச்சு சுத்திட்டு இருக்காரு 360 ஏதோ எடுத்துட்டு இருக்காரு சுத்துறான் சுத்துறான். அது கொல்கட்டால இருந்து இவன் அநியாயங்க, சிலர் வந்து இந்த திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து பயங்கரமான கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு வரானுங்க அந்த ஏரியால, அநியாயம் பண்றானுங்க நம்மளுக்கு. அப்படியே எரிச்சலா வருது. ஒரு நாள் நான் ரீல்ஸ் இந்த பேர்ல நம்மள கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க, ரீல்ஸ் பண்றானுங்க ப்ரோ. இல்ல ரீல்ஸ் அதெல்லாம் ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஓகே. ஒருத்தன் பாத்தீங்கன்னா கீழே கோத்தகிரி வழியா கீழே இருக்கணும், ஒருத்தன் பாத்தீங்கன்னா அந்த தடுப்பு வேலியெல்லாம் தாண்டிங்க தொங்கிட்டு இருந்தானுங்க. இப்ப வர்றப்போ இந்த கீழே இறங்கும் போது இப்ப ரெண்டு பேர் பைக்ல வந்து ஓரத்தில் நிறுத்திட்டு இது எக்ஸ்ட்ரீமா பண்ணு தடுப்பு வேலையை தாண்டிட்டு இருந்தான் ஒருத்தன், தாண்டி அது உள்ள போய் என்ன பண்ணுவான்னு தெரியல. பரதேசி ஏதோ ஒரு கையில புடிச்சு தொங்கி பாத்தீங்களா ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு கண்ணீர் கிண்ணீர் விடுவானுங்களா என்னன்னு தெரியல. அது என்ன ஏதோ ஒரு கான்செப்ட்ல இறங்குறானுங்க தடுப்பு வேலையை தாண்டி. உடம் போலீஸ்க்கு வந்து மிகப்பெரிய தலைவலிங்க இவனுங்க. ஒரு பக்கம் இவனுக்கு இந்த பைக்கர் குரூப்ஸ் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரா ரோட்ல நிறுத்திக்க வேண்டியது, ரோட்ல நிறுத்திட்டு ஊன்ட்டு 10 பேர் சேர்ந்துட்டு கத்திட்டு அது மேல ஏறிட்டு எங்க போனாலும் எங்க போனாலும் அந்த கிளவுஸ் போட்டு எல்லாத்தையும் இந்த போட்டு கிளவுஸ் போட்டு வரவன் போறவனால எப்படின்னா இன்ஃபீரியரா பாக்குறது. ஏ நீ என்ன தெரியுமா அப்படின்னு, ஏடா பரதேசி நீ வச்சிருக்கிற பைக்கு தாண்டா காரை விட பொல்யூட் பண்ணும், அது 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 சொன்னோம்னா இதுலயாவது ஃபில்டர் கிட்டலாம் போட்டு இருக்குது இவனுக்கு இவனுக்கு முறுக்குற முறுக்குல அதுதான் வந்து பயங்கரமா பொல்யூட் பண்ணு. ஏதோ பெரிய இவனு என்ன மலைக்கு வந்து மேல ஏற ஏற 100 மரம் நட்டுட்டு கீழே போற மாதிரி இப்படி எல்லாத்தையும் பத்தோட மறைச்சு பாக்குறது. அதை விட அவனுங்க அவனுங்க டேஞ்சர் ஆனா பரவாயில்ல, நம்ம போற வழியில நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுற மாதிரி இருக்கு. இல்லைங்க காரு காருங்க நீங்க ஏற போதுங்க, இந்த தட்டி ஏறும் போது ஒருத்தன்லாம் சும்மா முன்னாடி வந்து ஜல்லி லாரி போயிட்டு இருக்குது, அது எங்க லோடு மேல கொண்டு போயிட்டு இருக்குது, மேல ஏறோம் கீழே வண்டி வந்துட்டே இருக்குது. அப்ப மூடிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாரிக்கு பின்னாடிதான் போகணும், அவன் வழி விட்டாதான் ஏற முடியும். இது சும்மா பெண்ட் அது அடிச்சதுன்னா அவ்வளவுதான் நொறுங்கிடும் வண்டி. ஒருத்த சும்மா அந்த ஸ்விஃப்ட் டிசையர் நினைக்கிறேன், அந்த சின்ன ஸ்விஃப்ட் டிசையர் இந்த காதுல இந்த பேன் போச்சுன்னா இந்த இது இந்த தென்னாஸ் போச்சுன்னா அப்படி இருக்குங்க அதே மாதிரி வந்துருந்தான். டே பார்த்தேன் நீ வாடி வாடி அப்படின்ட்டு வந்து ஜாலியாடி போயிட்டு இருந்தேன், அவர் வட்டே இருந்தாரு. அப்படி வந்து நான் பாட்டு போய் அப்படி நிறுத்தி நிறுத்தம் பாருங்க அந்த பக்கம் பஸ் வந்துருச்சு இந்த பக்கம் பின்னாடி வந்து சொருகி நின்று இருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா, செஞ்சு விட்டு நடுவில் கரெக்டா லாக் பண்ணி
ஒரு 10 நிமிஷம் இன்னும் நல்லா வாத்த வச்சுட்டு இருந்தானுங்க. என்ன பரதேசி எதுக்கு அந்த பக்கம் வந்த அப்படின்ட்டு. இவங்களுக்கு அதாங்க இவங்களுக்கான எந்த சென்ஸும் கிடையாது. அதாவது வண்டி மலை மேல ஏறும் போது ஏசி போட்டு ஏறுறது, அது ஒரு மலை மேல ஏறுற அங்கதான் சிலு சிலுந்தான் இருக்குது, அதை இறக்கி விடு. எதை வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு என்ஜினுக்கு நல்லது, அது ஏசி போட்டு முக்கிட்டு அந்த ஏர் ஏறுற ஒண்ணு, அது உட்காந்து அந்த எமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் மிச்சமாகும். ஏதோ அந்த காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ துப்புற துப்பு, நீ போடுற இந்த மலைக்காயது கவர் இதெல்லாம் தாண்டி ஏதோ கொஞ்சம் புகை கம்மியாகும் மலைக்கு. ஏன்னா மலை தான் இதெல்லாம் வனங்களை காப்போம்னு படிச்சா போதுமாடா. அது இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம், ஒரு ஃபுல் ஏசி போட்டு அப்புறம் டும் டுமில் டுமால் டுமில் பாட்டு. இப்ப நீ பாட்டு கேட்கறேன்னு இப்ப யார் அழுதா? இப்ப நீ பாட்டு கேட்கறேன்னு ஒண்ணு, நாங்களாம் என்ன ஒண்ணு கலாட்டா அவார்ட்ஸ் கொடுக்க முடியுமா உனக்கு? ஏண்டா நீ பெண்டுல வந்து அந்த டீ கடையில் நிறுத்திட்டு டிபில் டிமில் டிமில்ங்கிறீன்னு வச்சுக்குவேன், அதுக்கு என்ன நான் உங்களுக்கு வந்து அவார்டு அவர் தலைவர் வந்து சவுண்டா வந்து கேட்கிற வண்டி வச்சிருக்காரு, அதுங்காட்டிக்கு வந்து அவர் போய் அவார்டு கொடுத்துறாரு. நீ எவனும் அதிக போறதில்ல, அதை டுமுக்கு 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 டுமுக்குன்னு போட்டு அதுல மேல ஒரு 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 நேர்னா அதுல ஆல்டர் பண்ணிருக்கானு, நிறைய வட்டி ஆல்டர் பண்ணி மேல ஏத்துறானுங்க. தெரியல இவனுக்கு எல்லாம் ஒரே முட்டா வந்து என்ன ஒரு நிலச்சரி வந்து கொண்டு போன என்னன்னு தோணுது எனக்குலாம். சீரியஸா உலகத்துல விட்டுறணும் ப்ரோ இவனுங்களா? இல்ல ஊட்டி எல்லாம்ங்க ஊட்டி எல்லாம் செதைச்சிட்டானுங்க, அதெல்லாம் முடிஞ்சது. ஊட்டி எல்லாம் வந்து என்னன்னா நீங்க அத போய் ஒரு ஒரு சில ஆங்கிள் நீங்க நின்று பாத்தீங்கன்னா எங்கெங்க வீடு கட்டக்கூடாதோ எதாவது பண்ணக்கூடாதோ எல்லாத்தையுமே பண்ணிட்டானுங்க. அவ்வளவுதான், அதோட ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, எனக்கு அதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான் ஊட்டி ஊட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா மரங்கள் இருந்தாதான் மண்ணு பிடிச்சி நிற்கும், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் உள்ள காங்கிரீட் பில்லர் இறக்கிட்டானு. காங்கிரீட் பில்லர்ல மண்ணு பிடிக்காது, மரம் தான் மண்ணை பிடிக்கும். அந்த கம்ப்ளீட்டா அந்த பைன் காடான் படம் இருக்குல்ல ப்ரோ? ஆமா காடான், அந்த படத்துல நல்லா சொல்லியிருப்பாங்க ப்ரோ, அது பாத்திருக்கீங்களா? ஏ காடான் படத்துல சொன்னாதான் கேப்பியா நீ? ஏ உனக்கு சுயறிவு இல்லையா மரங்களை காப்போம், மரம் தான் வேறு வேறு விடுது, வேறுதான் மண்ணை பிடிக்குது, மண்ணை பிடிச்சாதான் மழை நிக்குங்கிறது இதெல்லாம் கூட நமக்கு காடான் படம் பார்த்துதான் வந்து தெரியணுமையா? அத வச்சு இப்ப படம் எடுத்தா நல்லது. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படம் அதுக்காக ப்ரோ, இப்ப நம்மளுக்கு தெரியுது தெரியாம அந்த சென்ஸ்ல இங்க எவனுக்கும் கிடையாது ப்ரோ. வந்து என்னன்னா அதான் சொல்றேன்னு, எல்லாமே ஒரு ரேஸ் ஆகி போச்சுங்க. அதாவது கிளியரா தெரியுது ப்ரோ நமக்கு நாய்ஸ் என்னங்கிறது. நம்ம ஊட்டி போறப்ப நமக்கு கிளியரா தெரியுதுங்க, வெறும் நாய்ஸ் தான் அங்க. எவனுமே வந்து எப்படின்னா அவனுக்காண்டி என்ஜாய் பண்ண வந்தவன் ரொம்ப கம்மிங்க. அவன் எதுக்கு என்ஜாய் பண்ண வர்றான்? நான் என்ஜாய் பண்றேன்னு மற்றவனுக்கு காட்டுறதுக்கு வந்தவன் நிறைய. நாங்கள் ஃபன் பண்ணா ஒரு ஜாலியாக லவ்டேல் போனோம், லவ்டேல் போயிட்டு அந்த அந்த அது அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பார்க்கணும்னு நினச்சோம். அது ஸ்பாட் இல்லை பட் ஹூ கேர்ஸுங்க, போயிட்டு ஜாலியாக அது எப்படி என்னென்ன ஷார்ட் எடுத்தாங்க. இப்போ கூட அந்த சுழல்லாம் கூட வந்து சில ஷார்ட்ஸ் எடுத்திருந்தாங்களா? ஸோ சுழல் எடுத்த லொக்கேஷன்ஸ் ரெண்டு மூணு லொக்கேஷன்ஸ் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஸோ அதை போய் உட்காந்துட்டு எப்படி ஷார்ட் வச்சிருப்பாடுங்க, எல்லாம் டைரக்டர்ஸ் கூட ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் வந்தாங்க. ஸோ உட்காந்து அதை பாட்டுருந்தோம். லவ்டேல் நாங்கள் போனால் கரெக்டாக ட்ரெயின் வருது, ட்ரெயின் வந்தோடனே அதை உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து இது சுழலில் வர ட்ரெயினா ப்ரோ? ஐயோ அதுக்கு என்ன சுழலுக்கு தனியாக ட்ரெயின் விடுவாங்கயா? எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெயின் தான் வரும். ட்ரெயின் வர்றப்ப அவனுக்கு ஷார்ட் எடுப்பானுங்கய்யா, அவ்வளோதாயா? ஏ சுழலுக்குன்னு நான் செட்டு போட்டு ட்ரெயின் விடுவானுங்களாயா? ஏயா இப்படி சாவடிக்கிறீங்க, மரம் காப்போம்னா போய் காடான்ங்கிற, சுழல்ல சுழல்ல வர ட்ரெயினாங்கிற, சுழல்காண்டி ஏதாவது தனியா என்னென்ன தையா தையா மாதிரி தனியா எல்லாம் ஒரே ட்ரெயின் தான், ஒரே ட்ரெயின், ஒரே ட்ரெயின் வரும். அது மீட்டர் கேஜ், அந்த ட்ரெயின்ல போறதுக்கு அந்த அந்த ட்ரெயின்ல போறதுக்கு வந்து பாடி ஏறலாம். ஆக்சுவலா கீழிருந்து பேட்டு பாலத்துல இருந்து மேல வந்தீங்கன்னா அது சும்மா இவனுக்கு இந்த இந்த வாரம் பெரிய 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 சம்பவங்கள் நடந்திருக்கு மாட்டிருக்கு. மகா வேற 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 என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த வாரம்? எதுவுமே பாக்கல. கிரேமேன், ஆமா ப்ரோ கிரேமேன், ஓகே அது இன்டர்நேஷனல் சம்பவம். வேற என்ன வெங்கிட்ட? வேற இது
நானு கார்த்தி அப்புறம் சலூன்லாம் வந்து ஜோதி படம் பார்த்தோம். இவர் ஒருத்தர் ஜிவி வெற்றி இருக்காருல்ல, அவர் நடிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி மீட் பண்ணியிருக்காங்கன்னு போனால் படம் செமையாக இருந்தது. என்ன சொல்கிறீங்க அப்படியா? ஆமாம், இந்த வாரம் ரிலீஸு, தேர்ஸ்டே ரிலீஸு. ஆ, அது வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, அவங்களோட வயிற்றை கிழிச்சு குழந்தைய திருடிட்டு போயிடுவாங்க. திருடிட்டு போயிடுவானுங்களா? ஆமாம், இது இல்லை இல்லை, இது இதுதான் கதை. இதை எப்படி ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக எப்படி வருவார். அது இல்லை இல்லை, செமையாக இருந்தது. இது என்னடா வண்டி சாவி திருடுற மாதிரி சொல்ற நீ? இல்ல இல்ல, இது இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்ன்ற மாதிரி போட்டு, இது வந்து பாண்டிச்சேரி கிட்ட ஒரு கேஸ் நடந்திருக்கு. அது இவரு இருக்காரு, இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்திருக்காரு, எஸ்பி ராஜா சேதுபதி. அவர் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு எண்ட் ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு, எப்படி எடுத்தோம் இந்த படம் அப்படின்ற. சூப்பர், நல்ல சந்திரங்க வேட்டை கேமராமேன் ப்ரோ, டைரக்டர் யாரோட கேமரா இருக்காரு அவர் ப்ரோ? ஆமா, ஸ்பீக்கர் சந்திரங்க வேட்டை காக்கா முட்டை சேதுபதி. ஓகே ஓகே, இது எடிட்டர். ஓ, எஸ்பி ராஜா சேதுபதி. ஓ, சார் தானே எடிட்டர். எடிட்டர், ஆமா ஆமா சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் பிரதர். பரவாயில்லையே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இப்படி கண்டென்ட் படங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் சார் நீங்கலாம். ஆமா, நான் एक्चुअली சதுரங்க வேட்டை எடிட்டர். சதுரங்க வேட்டை எடிட்டர். ஓ ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர்ங்க சார். எடிட்டர் ப்ரோ, எடிட்டர் ப்ரோ. ஆமா, இல்லைண்ணா பரவாயில்ல, ரொம்ப இந்த டாக் வந்து ரொம்ப சூப்பர். யோ ப நண்பர்களே, இங்கே வந்து குந்த வச்சிருக்கும் ஆதிவாசிகளே, அடுத்த வாரம் நீ ஃபீட்பேக் இருக்காத பேசாம இருறா டேய். ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 4-5 கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஒரு கிரைம் த்ரில்லர் சம்மந்தமே இல்லாம யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 5 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கேரக்டர் அதான் ட்விஸ்ட் ரிவீல் யாருன்னு பண்றாங்கன்னு ரிவீல் பண்றது வந்து ஒரு செமையா பண்ணிருந்தாங்க. யார் யாரோ சந்தேகப்பட்டோமோ அவங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அல்டிமேட்டா இருந்துச்சு, ஒரு லாஸ்ட் ஒரு 30 minutes வந்து செம்மையா இருந்துச்சு. கடைசி ஃப்ரேம் வரைக்கும் இல்ல, கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆயிட்டே இருக்கும். எவ்ரி 2 minutes வரும்போது நீ அணி அணி அப்படின்ற மாதிரி அது எல்லாமே கன்வின்சிங்கா இருந்துச்சு. அதான் ஓகே, இல்ல இல்ல, அத எழுதுனா வந்துரு வெங்கட், எழுது ஒரு அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்டோட உட்காந்து ஒரு ஒரு உட்காந்து ஷார்ட்ஸா யோசிச்சு எழுதி, அதை உட்காந்து திருப்பியும் எழுதி திருப்பி ரிஹர்ஸ் பண்ணி, அவர் ஒரு விஷன் இருந்தா வந்துரும் வெங்கட். அதாவது சொன்ன நீ சொன்ன மாதிரி மோசமான படம் இல்லாம ஒரு ஆவரேஜ் படத்துக்கு இது பண்ணாலே போதும், பரவாயில்ல. ஜோதின்னு ஒரு ஓகே, ஒரு சின்ன படம் ஜெயிக்குதுங்கிறது சூப்பரு, ஜெயிக்க வச்சிருவோம். அப்போ அடுத்த வாரம் முன்னாடியே பாத்துருவோம். நாளைக்கு பிரஷ் ஷோ போட்டுருக்காங்க. நாளைக்கு நான் எங்க நண்பா, நான் இங்கதான் இருக்கேன் கோயம்புத்தூர்ல. நாளைக்கு இங்க கம்பெனி வேலைகள், சோ இதெல்லாம் முடிக்கணும் எனக்கு 2-3 நாள். சோ ஆப்வியஸ்லி ஆமா, சரி விடு, ஏதாவது கேட்டுறேன். ஒண்ணு இல்ல பிரதர், எனக்கு ஏதாவது வேற ஏதாவது ஏற்பாடுகள் பண்ண முடியுமான்னு பாருங்க, பார்க்க முடிஞ்சா. ஏன்னா ப்ரிவிலேஜா கேட்கல, அதுக்காண்டி நான் கேட்கல. ஐ அம் நாட் ப்ரிவிலேஜ்டுங்க, என்னால அங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்ததுன்னா வேற ஏதாவது மீன்ஸ்ல பார்க்க முடியும். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்போர்ட். நல்லா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது சப்போர்ட் பண்ணி என்னால ஒரு 500 டிக்கெட் விற்க முடியும்னா நான் வித்து தருவேன். சோ நம்ம உட்காந்து எழுதுனு சொல்லிட்டு, நம்ம ரியல் இன்சிடென்ட் கடலூர்ல நடந்துச்சு. டிஎஸ்பி சாந்தின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ், அவங்க தனிப்படை போலீஸ் மொத்தமா சேர்ந்து அது பிறந்து ஒரு மணி நேரத்துல திருடிட்டாங்க. அதுதான் ரியல் இன்சிடென்ட் கடலூர்ல. அம்மாட்ட குழந்தைய குடுக்கவே இல்லை, யார் எடுத்தானே தெரியல. அவங்க ஆப்போசிட் ரோட்ல சேஸ், நான் ஆக்சுவலா அந்த டைம் அந்த இடத்துல இருந்தேன், என்ன நடச்சுன்னு சொல்லி ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு பாத்துட்டு ரோட்ல சேஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் குழந்தைய குடுக்கற மொமெண்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த அம்மாட்ட திருப்பி குடுக்கற மொமெண்ட், ஏன்னா குழந்தைய பாக்கவே இல்லை. அந்த அம்மா கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல, யார் எடுத்தானே தெரியல. கொடுத்த மொமெண்ட் சமச்சு. அப்புறம் நம்ம அந்த மேம்கிட்ட பேசணும், டிஎஸ்பி மேம்கிட்ட பேசின பிறகுதான் அவங்க சொன்ன இன்சிடென்ட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. 2020 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 11,000 குழந்தை காணும். ஹார்ட் பிரேக்கிங் விஷயம் என்னன்னா, 800 குழந்தை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப என்னன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரோ, குழந்தை பிறக்கறது இல்ல. அதாவது
நம்ம வந்து ஹியூமன் ரேஸ் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய நீங்க சீக்ரெட்டே கிடையாது. ஏன்னா குழந்தை பிறப்பு சதவீதம் நீங்க எடுத்து ரொம்ப ரேண்டமா எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பாக்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, மினிமம் 3 பேராவது இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா 12 பேர் 15 பேர் அப்படி அந்த அந்த குரூப் இருக்கும். இப்ப நாம் இந்த இவனு இந்த ஐடி குரூப்ஸ் இந்த 2K அப்புறம் வந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுங்கிறது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். அது எனக்கு 2 குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பையன் இருக்கா பொண்ணு இருக்கா, 2 பொண்ணு இருக்காங்கிறது பெரிய உலக அச்சீவ்மெண்ட்டு. அது ஏன்னா எக்கானாமிக்கல் ரீசன்ஸ்காண்டியே நிறைய பேருக்கு குழந்தை ஃபார்ம் ஆகும், பட் எக்கானாமிக்கல் ரீசன்ஸ்காண்டியே அபார்ட் பண்றவங்க நிறைய பேர். அப்போ அது ரெண்டு என்ன ஆயிடுதுன்னா இன்னைக்கு ஆயிடுது ப்ரோ, ஒண்ணுமே இன்னைக்கு ரொம்ப புக்குது ப்ரோ. ஒண்ணுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கருத்தரிப்பு நிலையங்கள் வந்து டிஸ்கவுண்ட் போட்டு இஎம்ஐ கொடுத்துதான் இன்னைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறானுங்க. இன்னைக்கு அதுக்கு தான் கருமுட்டை திருடுறானுங்க. ஏதோ கருமுட்டையை திருடுறானுங்கன்னா அப்ப யோசிச்சு பாத்துக்க, இவனுங்க எவ்வளவு கேவலமான ஒரு சொசைட்டியா போய் நிக்கிறானுங்க அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா வேற வழி இல்லை பிரதர். இப்ப என்ன ஆயிடுதுன்னா இப்போ ரெடிமேட் குழந்தைகள் வந்து நிறைய பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா ஒண்ணு வந்து டைரக்ட் அடாப்ஷன் நடக்குது, அப்படி இல்லைன்னா சைலண்டா என்ன பண்றானுங்கன்னா இப்படி வாங்கி 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் ஒரு குழந்தை வாங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே இது பண்ணி அப்படியே உள்ள வந்து இன்டெக்ட் பண்ணிக்கிறானுங்க ஃபேமிலிக்குள்ள. இது வந்து ஷார்ட்கட்டா இருக்குது இவனுக்கு. இந்த அக்கா பேக்கரியோட அக்காவை கட்டிக்குவான்ல அந்த மாதிரி இது இதை பண்றானுங்க. ஸோ இது கேட்கறக்கு எனக்கு ஷாக்கிங்கே இல்லை ப்ரோ. நீங்க சொல்ற நம்பர் பரவாயில்ல கம்மியா இருக்கே அப்படின்னு தோணுது சீரியஸா. ஆமா பிரதர், 2014 வந்து 64,000 குழந்தை, வருஷத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை காணும். பெரிய நெட்வொர்க் ப்ரோ, தூக்குறதுல இருந்து குடுக்கறது மேக்சிமம் வந்து என்னன்னா நாம இந்த படத்துல வர மாதிரி கோரமா கொண்டு போய் குழந்தை பிச்சை எடுக்க வைக்கிறது அதெல்லாம் பண்றது இல்ல. 90% என்ன பண்றானுங்கன்னா வாங்குறானுங்க, வாங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறானுங்க. பட் சில இடங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் தான் இந்த சிக்னல்ல பிச்சை போடுறவனுங்க காது மேல ஏன் வாங்குறவனு காது மேல அறையலான்ட்டு இருக்குன்னா எஸ்பெஷலி அந்த ஏன்னா இவனுக்கு இந்த நம்ம தான் மட சாம்பிராணியில் சே பிரதர், சொசைட்டியாவே மட சாம்பிராணியில தான் நம்ம மாறிட்டு வர்றோம். சிக்னல்ல எவனாவது பிச்சை எடுத்துருந்தா அது பிச்சை போடலின்னா அது பெரிய அது கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நெட்ஒர்க் என்னன்னு தெரிஞ்சா சத்தியமா எவனுமே பிச்சை போட மாட்டீங்க நீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒண்ணு படுத்துட்டு இருக்கும், மெயினா அந்த குழந்தையோட பிச்சை வருவாளுங்க. அவெல்லாம் வந்து பழைய செருப்பு கழட்டி அடிக்கணும், ஏன்னா அந்த குழந்தை வந்து செடேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அதுல அந்த அதுல படுத்திருக்கிற நிறைய குழந்தைகள் வந்து காலையிலேயே செடேட் பண்ணிடுறானுங்க. அதை வந்து ஏதோ ஒரு உள்ள வந்து ஏதோ மயக்கம் சம்திங் சம் ஷாட் கொடுத்து செடேட் பண்ணி காலையிலேருந்து அது பாத்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் அப்படியே போன மாதிரி உள்ள கிடக்குது. அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் பக்கத்துல போய் தங்குறானுங்க மெட்ராஸ்ல ஒரு குரூப்பா. அங்கிருந்து வந்து அப்படியே வந்து ஒரு குரூப்பா பிச்சை எடுத்துட்டு திருப்பியும் வந்து அங்க போறானுங்க. நீ என்னவோ பிச்சை எடு, நீ என்னவோ நான் சொப்போ, குழந்தை எதுக்கிட்ட செலக்ட் பண்ணி பிச்சை எடுக்கிறீங்க ஏண்டா? அப்ப என்ன உங்களுக்கு நீ என்ன அப்போ உன் நோக்கம் என்ன அதுல பிச்சை எடுக்கிறதா? அது கிடையாது மேட்டர், அது கிடையாது நெட்ஒர்க், அது அவ்வளவுதான். பக்கா நெட்ஒர்க் பக்காவா எல்லாமே பிளான்டுங்க இந்த உலகத்துல கரும. ஒரு யதார்த்தமா ஒரு பிச்சை எடுக்கிறதுல கூட உண்மை இல்லைங்க. நானும் பாக்குறேன் ஒரு லேடி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா அந்த பத்திரிக்கை வச்சே எடுக்குது. இல்ல எனக்கு ஒருத்தர் நம்ம இதுல வேலை சிக்னல் நம்மள எனக்கு ஒருத்தர் தெரியும் நம்மளால அந்த வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் தான் கூப்பிடுவேன். ஏன்னா பல கெட்டப்ல வருவாரு, ஒரு ஒரு நாள் கண்ணாடி போட்டு இருப்பான், ஒரு ஆள் அப்படி முடி இழுத்து விட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படி நோண்ற மாதிரி வருவான். அவன் லாங் ஷாட்ல பார்த்தாலே என்னை பத்தி சிரிப்பான், ஏன்னா அவன் எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என்ன கெட்டப்ல வந்திருக்கான்னு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த வேலைச்சேரி பக்கத்துல வீடு, அப்ப அந்த வேலைச்சேரி அந்த 100 ஃபீட் ரோட்ல போய் ரைட் திரும்புறப்போ பாத்தீங்கன்னா எப்பவுமே அங்க லாங்கா நிக்க, அப்ப அந்த பாலம் கட்டிட்டு இருந்த ட்ரெயின். அப்ப தலைவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். அவன் எப்படின்னா செம்மையா பண்ணுவான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவனை, எப்படின்னா ஆர்டிஸ்ட் அடி. அவன் இறங்கி அவன் பெர்ஃபார்மன்ஸ்ல எவனுமே பிச்சைப்படாம போனதே கிடையாது. அப்படி வந்து ஒரு ஒரு வாக் ஒன்று தலைவன் பண்ணுவான், டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து போடுவானுங்க நம்மளால. இவனுக்கு பூரா அந்த பைக்கில் இருக்கிறவனு பூரா ஹெல்மெட்டை கழட்டி டபால் டுபிள்ட்டு எடுத்து 5 ரூபா 10 ரூபா டப்ப டப்ப டப்பட்னு அடிப்பான். ஒரு கலெக்ஷன் என்னது ஒரு ஷாட் ஒரு சிக்னல் அடி முடியிறப்ப தலைவன் 200-300 ரூபா உள்ள வந்துடும்.
அந்த மாதிரி அது மாதிரி ரசிச்சு பிஸி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட்டு என்ன பண்றது, எல்லாமே ப்ரொஃபஷன் ஆகி போச்சு. சரி விடுங்க, அப்புறம் எல்லாமே ஒரு வகையில பிச்சை தானுங்க, எல்லாம் அதுதானே பண்ணிட்டு இருக்கிறோம், வேற வேற மாதிரி பண்றோம். ஆனா கல்யாண பத்திரிக்கை பிச்சைங்கிறது வந்து பெரிய ஒரு ஹைக்கு கவிதைங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணவும் நிறைய பேர் நீ பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறான். அதுக்காடி கல்யாண பத்திரிக்கையை வச்சு பிச்சை எடுக்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஹைக்கு கவிதை. அதை அதையவே ஒரு பெரிய ஒரு பாட்டா ஒரு மாண்டாஜாவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மாண்டாஜ் கிட்டாச்சு நல்ல பாட்டுல வந்து மாண்டாஜா வைக்கலாம்னு நினைக்கிறேன். ராஜா பிரதர் என்ன பட்ஜெட் பிரதர், யாரு நடிச்சிருக்கிறா படகத்துல ஜோதியில? ஏன்னா ஏதோ உருப்படியா பேசுவோம். எஸ் பிரதர், நமக்கு எட்டு தொட்டகள் வெற்றி அவருதான் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா வராரு. சூப்பர். ஆமா, அப்புறம் திரௌபதி மண்டேலா ஷீலா இருக்காங்களா, ஷீலா ராஜ்குமார் டூ லேட் அவங்களா? ஆமா ஆமா, அவங்க சொல்லுங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க. அவங்கதான் ஜோதியா டைட்டில் கேரக்டர், அவங்க தான் வராங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் கிளாப் கோலிசூரா டூ பண்ண கிருஷா குரூப் வந்து வெற்றியோட பேரா பண்றாங்க. ஓகே ஓகே. நம்ம இளங்கோ குமரவேல் அண்ணன், மயிம் கோபி அண்ணன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்க பிரதர். சூப்பருங்க. அவ்வளவுதாங்க படம். இவனு சும்மா இவனு சம்பந்த மேல என்ன ப்ரொடக்ஷன் ப்ரோ, என்ன ரெக்கவரி பண்ணிருக்கீங்க? அதான் பிரதர், நமக்கு சோஃபார் வந்து வட்டி அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொல்றேன். ஏன்னா ரெண்டு வருஷமா ப்ரொடக்ஷனு, அது இல்லாம நம்ம ட்ரெயில் நிறைய திருப்பி திருப்பி ஷூட் பண்ணிட்டே இருந்தோம். ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி ப்ரோ, அது ஒண்ணு நமக்கு அதான் பிரதர், எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து 2.17 டோட்டலா தாளிச்சிருச்சு. ஆமா, நமக்கு என்னன்னா டைரக்டர் வந்து நமக்கு கிளாஸ்மேட் பிரதர், பிலிம் இன்ஸ்டியூட்ல கூட படிச்சாரு நம்ம தரமணி. அவ்வளவுதாங்க, ஒரு நல்ல படம் பாருங்க, எல்லாமே ஒரு ஹார்ட்ல இருந்தா வருது பாருங்க. எஸ் எஸ் கூட படிச்சாரு அவர். ஒரு 10 லட்சம் ரூபாய் படம் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆக்சுவலா அவருக்கு என்னன்னா 10 லட்சம் ஆரம்பிச்சாரு, பேர் வந்து கிருஷ்ண பரமாத்மா. சரி ஓகே, நம்மள வந்து அர்ஜுனன் மாதிரி, அர்ஜுனன் மாதிரி பக்கத்துல இருந்து நம்ம தோல் அழுத்தி தேர தேரை வந்து காப்பாத்து வர்ற பார்த்தா கடைசியா தான் தெரியுது நம்மள கர்ணன் ஆக்கியிருக்காங்க. ஆமா, ஜோக்ஸ் அபார்ட், பட் ஆனா நான் ஸ்டில் ஸ்பெண்டிங் ப்ரொமோஷன் ஓரளவு நம்ம என்னால என்ன முடியுமோ அது கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும். ப்ரோ இன்னைக்கு இப்ப பண்ற ப்ரொமோஷன் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா ப்ரொமோஷன் பிரதர். இவனுங்க எல்லாம் இப்போ இந்த ஒரு 20 டேக் போட்டு போடுவானுங்க ஒரு ட்விட்டர்ல, நானும் போடுவேன், வேற வழியில நீங்க காசு கொடுப்பானுங்க அதுக்காடி போடுவேன். பாப்பானுங்க. பட் அதை தாண்டி அதான் ப்ரோ, தயவுசெய்து ஸ்பேஸ் வாங்க ப்ரோ, அப்பப்போ வாங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ, நாளைக்கு ஒரு பேட்ச் வரும், திங்கக்கிழமை எல்லாம் வருவானுங்க. அப்போ எல்லாம் வந்தானுன்னா ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நம்ம ஆளு நம்ம இதுக்குன்னே நேர்ந்து விட்டவனு இருக்கானு, நீங்க கவலையே படாதீங்க. சோ நம்ம சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 இல்ல ப்ரோ, ரொம்ப எப்படின்னா இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் பத்தி சொல்லணும்னா, ஆன சீரியஸ் நோட் என்னன்னா, நிறைய படங்கள் சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு டீசென்ட் ஓப்பனிங் வரைக்கும் நான் அதை ரொம்ப தைரியமாவே சொல்லுவேன். ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய ரீசனா இருக்குது, ஏன்னா இங்கிருந்தா கன்வெர்ட் ஆகுதுங்க. அதாவது நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் ஆகிறது இல்லை, பேசுவாங்க பட் ஆனால் வந்து அவன் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இரவின்னல், அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர், எஃப்ஐஆர் வந்து அவங்க டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 வீக்ஸ் இங்கே வந்தாங்க, ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு வரல, அவர் வருவார், ஜாலியாக பேசுவோம், படங்கள் பற்றி பேசுவோம். அண்டு ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு என்னன்னா ஒருத்தங்க ஜெனியூனாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பேசுறீங்க, உங்களுதுல ஒரு உண்மை தெரியுது அப்படின்னா அது வந்து நிச்சயமாக போய் ஒரு 4 டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்துடுறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு என்னன்னா யார் எடுத்திருக்கா, அவங்களோட கேரக்டர் என்னங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப அவங்க நல்ல ஆட்களாக இருந்தால் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஜோதி அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் என்ன ப்ரோ, பிஸ்னஸ் இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு, எப்படி என்ன பண்ணுறீங்க ப்ரோ? அதான் ப்ரோ, கலர்ஸில் நமக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்கு சேட்டலைட்ல, நான் அது இன்னும் க்ளோஸ் பண்ணல, கொஞ்சம் ஹைக்காக வெயிட் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு, நல்ல விலைக்கே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சூப்பர், முடியறதுக்குள்ள படுத்து எடுத்தேன்.
அதனால பெரிய பிசினஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். பட் ஆனா நீங்க பண்ணிருக்கிற பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நாம ஒரு வெள்ளி சனி ஞாயிறுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீட்பேக் வர்றப்போ ஆடியன்ஸோட மெரிட்டோட போறதுங்கிறது எனக்கு இல்ல 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 பிரதர் இல்ல. நீங்க கலர்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் அதான். ஏன்னா எல்லா சேனலுமே வந்து சன் டிவி வந்து டிஜிட்டலோட தான் படம் வாங்குவாங்க, விஜய் டிவி அப்படிதான், ஜி டிவி அப்படிதான். டிஜிட்டல் எல்லாம் படம் வாங்குறது ரெண்டே சேனல் தான், ஒன்னு கலர்ஸ் இன்னொன்னு கலைஞர், அவ்வளவுதான். அங்கீகாரம் ஸோ மேபி அவங்க அவங்களோட டீம்லேயே யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக் அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அப்புறம் அதுலேருந்து அப்படி அழகாக ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டியதான் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, ஜாலியாக அசல் பண்ணிட்டு வெளியில் வாங்க ப்ரோ, ஒரு லாபம் வந்தால் சந்தோஷம் பிரதர். இருக்க பிரதர் முத கூட அது நடந்தாலே தெரிய என்ன ப்ரோ, ஒரு நல்ல படம் எடுத்தீங்கிறது பெரிய விஷயம் பிரதர். இன்னைக்கு பிரதர் 2 கோடி ரூபாய்க்கு எவன் ப்ரோ எடுக்கிறான், 2 கோடி பிரதர், 2 கோடி இருந்ததுன்னா அது அதுவும் எடிட்டிங்க்கு நம்ம ஆட்கள் தர சம்பளத்தை. ஆமா ஆமா, நம்ம ஆட்கள் தர சம்பளம் இல்லையா? நான் எடிட்டர் ஒர்க் பண்ற படங்கள்ல சம்பளத்தை வச்சுன்றது சொல்றேன். இல்ல ப்ரோ, நான் இந்த ப்ரோ நான் ஹார்ட்ல இருந்து வர்ற படம் எல்லாம் திடீர்னு காசு கிடைச்சிடாதே ப்ரோ. நீங்க இன்னைக்கு சும்மா போய் ஒரு காம்பினேஷன் காமிச்சு ஏதாவது அதே மாதிரி ஏமாத்தினாத்த படம் நீங்க போய் பினான்சியல் படம் வாங்க முடியுங்க. ரேரா தான் வந்து கண்டென்ட் பார்த்து தராங்க. ஸோ இது கண்டென்ட்டாக ஜெயிக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பி தான். கார்த்தி சொன்னது கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஒரு வேலை வரும்போது அதை முடிக்கிறது தான் வந்து உத்தேசமாக தவிர அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ டீப் பிளாக்லாம் எனக்கு சக்தி அண்ணன்கிட்ட பேசிட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவரெல்லாம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அழகாக பேசி கரெக்டாக ஒரு நம்பர் வந்து அவருக்கு என்னன்னா அவர் சொன்ன அப்படி தலைவா இது வந்து படம் வந்ததுக்கப்புறம் எப்படி வேணாலும் போகும், ஆனால் நான் ரியாலிட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஒன்றுமே எல்லாம் போனாலும் போயிடும். ஸோ ஒரு ஒரு நமக்கு ஒரு பஸ் வந்து ஒரு காசு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் தலைவா. ஸோ பிசினஸ் பண்ணிட்டு தியேட்டர்கள் போறதுங்கிறது என்னைக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ப்ரொடியூசரா. அவர் ரொம்ப நிறைய படங்கள் பண்றங்காட்டிக்கு அதை சொல்லுவார் அவரு. நமக்கு அது கொஞ்சம் சில டைம் கூட நம்ம சே இப்படி பண்ணக்கூடாத ரிலீஸ் சில தோணும் சில படம்லாம் இதெல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் வித்துருந்தா பெரிய வலைக்கு வித்துருக்குமே என்ன. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா நிறைய படங்கள் அப்படி விற்காம கூட போயிருக்கு, நல்லா ஓடி கூட அந்த பக்கம் அலோகேஷன் இல்லாம ஃபண்ட் இல்லாம அப்படி நின்னான்னு இருக்கு. ஸோ கலர்ஸ் கார்த்தி சொல்ற மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருங்க பிரதர், நல்ல நல்ல விலை, ஐ மீன் நல்ல விலை வந்துச்சுன்னா ஐ ஹோப் தே ஆர் லிசனிங். யாராவது அவங்க வந்து அவங்க டீம்ல யாராவது ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு ஏதாவது ரெக்கார்டு ஸ்பேஸ்ல கூட கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் கேட்பாங்க. ஸோ நல்ல படம் அப்படிங்கிறப்ப தாராளமா கலர்ஸ் கலர்ஸ் தெய்வங்களே நல்ல படமாமா, ஒரு 50 லட்சம் ரூபாய் ஜாஸ்தியா கொடுத்து வாங்குங்க. குடுத்துட்டாதான் சைன் பண்ணிடலாம். என்னன்னா நமக்கு ஒவ்வொரு ஹீரோக்கு ஒரு மார்ஜின் இருக்குல்ல பிரதர். இப்ப வெற்றி நம்ம இந்த கேட்டகரிக்கு வந்து என்னன்னா ஒரு மார்ஜினே இல்ல. இன்னொன்னு இதுக்கு மேல எந்த சேனலும் குறைச்சு வாங்க போறது இல்ல. நான் சொல்ல வருதான் அதனால சரி ஓகே. நமக்கு அது இல்லாமல் எக்ஸ்பிளேஷன் வந்து 100 100வது நாள் தான் நமக்கு பேமெண்டே வரும். வாய் பேசலாங்க, இங்க வந்து உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணலாம். பட் அந்த பெயின் அந்த ஸ்டொமக் பர்ன் வந்து அந்த வயிற்றுல இருக்கிற அந்த இடிய தாங்கிட்டு உட்கார்றது அது உங்களுக்கு மட்டும்தான் அது என்னன்னு தெரியுங்க. எத்தனை வட்டி கட்டணும், எவங்கிட்ட வந்து 5 லட்சம் வாங்கியிருக்கு, 10 லட்சம் வாங்கியிருக்கு, அதுல எது 2 ரூபா வட்டி, எது 1 ரூபா வட்டி, எது 5 ரூபா வட்டி அப்படிங்கிறது உங்க அது வந்து உண்மையாலுமே அது உங்க ஹார்ட்டுக்கு தான் தெரியும். சிலதெல்லாம் நம்பிக்கையின் பேர்ல தந்திருப்பாங்க, அப்ப அது வந்து இன்னுமே கரெக்டா திருப்பி கொடுத்துடணும் ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கும். ஸோ இது இதை தாண்டி ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தான் குடிபடும் பிரதர். அண்ட் அதங்காட்டிக்கு ஸோ நான் நான் ஐ மீன் பி எ டஃப் பார்கெய்னர் பிரதர், பி எ டஃப் பார்கெய்னர். ஏன்னா நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கிறப்போ யூ பார்கெயின் பிரதர், யூ பார்கெயின். ஏன்னா அது அதுதான் பிரதர். ஏன்னா ஏன்னா இந்த படம் வித்து இந்த படம் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது ப்ரோ.
நாளைக்கு இது மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது என்னன்னு நீங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப உண்மையாலுமே ஹாப்பியாக இருக்கு. ஏ சார், என்னன்னா அது கொஞ்சம் நம்ம இந்த சைட்லேருந்து பண்ண வேண்டியதாகவும் இருக்குன்ற, என்னன்னா அது டவுட்டாகவே இருக்கு பிஸ்னஸ் இந்த இந்த கேட்டகரி ஃபிலிம்ஸ் வந்து எப்போவுமே மாநாடு வேற, இன்னொரு மகா வேற. நான் என்னன்னா ஒரு ப்ராடக்ட எவல்யூட் பண்றது இருக்குல்ல, அது ஒரு சில கரெக்டான பயஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு எஃப்எம்எஸ் நான் போட்டு காமிச்சேன், படம் போட்டு காமிச்சேன், க்ளோஸ்ட் பிசினஸ் இல்ல, மூடிட்டி தான் வேலை அப்படின்னு சொல்றதே இல்ல. சின்ன வந்து படம் பாருங்க, பிடிச்சிச்சுன்னா வாங்க போறோம், இல்லைன்னா உங்க காலன சீரியஸா பிரதர். நம்ம மத்த எல்லா பையர் சொன்னதை எனக்கு ஒரு 600,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பார்த்துட்டு நான் அவருக்கு அக்ரிமெண்ட் கொடுத்தேன், என் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன், ஸோ அது படம் பார்த்துட்டு நடக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட், இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக அது இல்லை, பட் சொல்கிறேன் நம்ம இதுக்கு மேலே கம்மியாக ஒரு அமௌண்ட் வேற யாருமே சொல்ல போகிறது இல்லை. நான் சொல்றது போகிறது நான் நமக்கு வந்துருக்கு ஆஃபர் இல்லை ப்ரோ. நீங்கள் நீங்கள் அந்தளவு நம்ம இல்லை, நம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ப்ராடக்ட்டு மேலே. நம்ம போட்டு பார்த்து தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நாம் எதுக்கு பிரதர் பயப்படணும் நம்ம அங்கே அந்த இடத்துல? நம்ம தைரியமாக வி கேன் ஸ்டாண்ட் அவர் கிரவுண்ட். அண்ட் இன்னொன்று பிரதர், இன்னொன்று ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மவுத் ஸ்டாக் தான். இது வந்து ஒரு உங்களால ஒரு முத நாள் ஒரு 5,000 பேர்த்த திரும்பி பார்க்க வச்சிருந்துச்சுனாலே பெரிய விஷயம் பிரதர். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய விஷயம் அது நம்பர்ஸா மாறும் போது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதை பாருங்க பிரதர், பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க நிறைய பேர்த்து போறதுக்கு. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ வந்து நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ப்ரோ. ஸோ இது ஆர்கானிக்கா ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அது நம்மளுடைய அந்த டிக்கெட் சேல்ஸுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. ஸோ அந்த ஃப்ரைடே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கு டார்கெட் பண்ணி ஒரு ஒரு வேலை பண்ணுங்க ப்ரோ. அதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய பாசிட்டிவா முடியும். தர்ஸ்டே ரிலீஸ் பண்றோம் பிரதர், அப்டார்ல ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்றோம். சூப்பர்ங்க, ஓகே. அப்ப அன்னைக்கு பாத்துருவாங்க, பாத்துட்டு ஓரளவுக்கு தெரியும். ஆமா, இந்த வாரம் தான் புறவு. ஐயோ, இந்த வாரம் லெஜெண்ட் வாரம். ஐயோ, நீங்க என்னங்க மலகோட முதறீங்க? வெள்ளிக்கிழமை வந்து பரபரன்னு தலைவங்க செவ்வாய் கிரகத்துல எல்லாம் போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தெலுங்கு பிரஸ் மீட்ல போய் தலைவன் ஹிந்தியில பேசிட்டு இருந்தான். ஆமே அம்மாரே ஹிந்தி பாத் மாலும் நை அப்படின்றது அப்படி. யோ, அது தெலுங்கு பிரஸ் மீட்டியா அப்படின்ட்டு? அது பேன் இண்டியா படம், அப்படித்தாங்க பேசுவாங்க. என்னங்க நீங்க, இல்ல இல்ல எங்க போனாலும் பாட்டு ஓடிட்டு இருக்குதா, அந்த மாடு பாட்டு ஒண்ணு போட்டு தாக்கிடுறானுங்களா? போன ட்ரெய்லர் கயிறு சரக்கு புறக்கன்னு ஓடுதான் டிவில. போறக்கே பகீர்னு இருக்கானுங்க, சரணாசோஸ் மட்டும் போயிடாதீங்கடா அப்படிங்கிற ரேஞ்சில எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. ஸ்டேட்டஸாவே வச்சிருந்தான் பெருசா, ரெண்டு வரி வச்சிருந்தான், ரெண்டு பேஜ் ஸ்டேட்டஸ். ப்ரோ, நீங்க நெகட்டிவிட்டி பரப்புறீங்க ப்ரோ. நீங்க தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியல. என்னது? நீங்க தலைவனுடைய பவர் உங்களுக்கு தெரியல, நீங்க வந்து தெரியாம பேசுறீங்க, வியாழக்கிழமை ஃபீல் பண்ணுவீங்க. பிரசாந்த் கமலால எக்ஸ்க்ளூசிவா 4 AM சார், அது தவிர வந்து ஒரு 25 தேதியில வந்து 5 AM சார். புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க நேத்திக்கே. என்ன பண்றது, இதுக்கு நடுவுல ஜோதி வந்து ஜெயிக்கணும். அதான் நம்ம ட்ராக்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, வேலையில்ல பட்டதான் ரிலீஸ் ஆச்சு. என்னோட முத படம் சதுரங்க வேட்டி ரிலீஸ் ஆச்சு. மக்கள் வந்து இது இது வேற அது வேற எக்ஸ்ட்ரீம் இல்ல, பாத்து ஒரே மாதிரியான படம் இருந்துச்சுன்னா. இப்ப நம்ம 15th ரிலீஸ் ஆச்சு படம் எல்லாமே. அவங்க பண்ற ப்ரொமோஷன்ஸ் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த படம் மல்டிபிளக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு போறாங்க அப்படின்னா அது பக்கத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மவுத் ஸ்டாக்ல அப்படியே கொஞ்சம் ஆடியன்ஸ் பல்ஸ் மாறும். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஏன்னா ஐ கூட தான் டார்லிங் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் சிரிச்சானுங்க, ஏன்னா ஐ கூட வர்றீங்க அப்படின்ட்டு. கடைசியில வந்து டார்லிங் தான்
பிசினஸா வந்து பாத்தீங்கன்னா டார்லிங் தான் நினைச்சு, ஐ மீன் லாபமா பார்த்து பார்த்தா அது வந்து டார்லிங்க்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் ப்ரோ, நீங்க அது ஆர்கானிக்கா யோசிச்சா வந்துரு ப்ரோ. நீங்க எனக்கு ஹாப்பியா இருக்கு வெங்கட்ரமன், ஏன்னா வெங்கட்ரமனை சொல்லவே மாட்டான் அது, அதங்காட்டி நான் உறுதியா எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ வெங்கட்டி நல்லா இல்லைன்னா சுமாரா இருக்குன்னா கூட இங்க பேச மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா இருக்கிறங்காட்டிக்கு பேசுற அப்படி. ஸோ அது அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்ன என்ன கருத்து இந்த என்ன கார்கி எல்லாம் வந்து என்ன என்ன கலெக்ஷன் பண்ணுச்சு? இப்போ ஷாக்கிங்காக இருக்கு, எல்லாருமே 5 கொடுத்தீங்க 100 போட்டாங்க, பட் ரிசல்ட்ஸ் பெருசா இல்லையா இல்லை போலையே கார்த்தி? அது பெருசா தியேட்டருக்குள்ள ரீச் ஆகல, அது ஒரு டப்பிங் படம் ஃபீல்ல பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் எல்லாம். ஆமா சாய் பல்லவி அப்படின்றதுனால தெலுங்கு டப்பிங் படமா நினைச்சிட்டாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன் அது பெருசா ஒர்க் ஆகல. ஆனா இந்த வாரம் ஓரளவுக்கு டீசென்டா தான் போயிருக்கு. ஆனா அந்த படத்தோட ரிவ்யூக்கு அது போ அந்த அளவுக்கு ஆச்சு இல்லையா? அவங்க இல்ல இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து சூரரை போட்டிருக்கும், ஜெய்பீமுக்கு வந்த ரிவ்யூ தானே வந்துச்சு அதுக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ராடினரின்னு தானே வந்துச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா சி நான் நான் பார்த்தேன், பட் அது எனக்கு அந்த படம் தப்பா தெரியல கார்த்தி, பட் ஆனா என்னன்னா எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் அந்த படத்துல பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா அதுல என்னன்னா அதை தாண்டி என்ன அப்படிங்கிறது இன்னொன்னு கருத்தி, ஐ திங்க் சைக்காலஜிக்கலா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த குழந்தைகள் ரேப் அப்படின்னு போனாலே நம்மளால வந்து அதை ஒரு மாதிரி அதை வந்து திரையில பாக்குறதுக்கே அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோன்னு நான் தோணுது. ஏன்னா அது மாதிரி எப்படி சொல்றது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது அது நிஜம்னாலுமே. பட் அது அது நம்மளை வந்து அந்த படம் பாக்குறப்பே நம்ம அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுறோம், அது ஐயோ இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய அல்ல, அது நிறைய இடத்துல இருக்கு பிரதர். அது வந்து தமிழ் சினிமால காது கேட்காது, கண்ணு தெரியாது, சோகமா இருக்கு, அந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. பெரிய அப்ரிசியேஷன் வரும். அது அதான் கார்த்தி, நீங்க உள்ள உட்காந்து வந்து கார்த்தி என்னன்னா கார்த்தி என்ன மேட்டர்னா நீங்க இந்த போன்ல பாக்குறதுக்கு தியேட்டர் சம்பந்தமே இல்லை கார்த்தி. ஏன்னா தியேட்டர் வந்து இப்ப நீங்க வந்து கோவிந்த வசந்தாவோட பிஜிஎம் ஓடுது அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு சீட்ல உட்காரீங்கன்னா உள்ள ஏறும். நீங்க தியேட்டர்ல வந்து ஐ மீன் இதுல வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம், சில சீன் உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தியேட்டர்ல அப்படி கிடையாது, இல்ல கண்டினியூஸ் வாட்சிங், அது கம்யூனிட்டி வாட்சிங் வேற, அதுக்கு அது வேற. ஸோ அதான் நான் ஆடியன்ஸோட உட்காந்து பாக்குறப்ப எனக்கு கார்கி சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா யாருமே ஒரு ஒரு எப்படி சொல்றது சிரிச்சாங்க, பட் காளி வெங்கட் பண்ணதுக்குள்ள சிலதான் சிரிச்சாங்க, பட் எல்லாருமே அந்த டிப் ஒரு பென்சிவ் மூட்ல தான் வெளியில போனாங்க. ஸோ மேபி அது அந்த சைக்காலஜியா இருக்கலாம். இது என்ன கார்த்தி இரவினல் என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஷேரா என்ன பண்ணிருக்கோம், ஏதோ ஓரளவுக்கு டீசென்டா இந்த நம்பரு? இரவினல் கம்மி தான் ப்ரோ, கார்கிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும், மத்தபடி ஒன்னும் பெரு செகண்ட் வீக்ல ஒண்ணுமே இல்லையே, செகண்ட் வீக்ல ரொம்ப கம்மியா தான் இருந்தது. செகண்ட் வீக்ல பிக்கப் பண்ண படம் இந்த பூதம் படம் தான், மைடியர் பூதம் போறதா இல்ல இன்னொரு டிஸ்னி படம் ஏதோ வருது அதுக்கு போறதா அப்படின்ட்டு. மைடியர் பூதம் வந்து ரொம்ப ஒரு ஆர்கானிக்கா ஹிட், அண்ட் பிரபுதேவா சார் வந்து ரியலைஸ் பண்ணும் என்னன்னா அவர் நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பக்கத்துல கூட வர மாட்டாரு, இதுக்கு வந்து வாலண்டியரா இறங்கி அடிச்சு நிறைய பண்ணாரு. சரி அது அது ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையாங்கிறது வேற ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், பட் ஆனா பாக்குறக்கே ஹாப்பியா இருந்தது. அவ்வளவு வீடியோஸ் போட்டாரு, அந்த இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரை அந்த ஷார்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டாரு. அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது. மயிலி இருப்பது நிறைய நான் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்க போல. அது அது உண்மை, நிறைய பேர் வந்து ஷோ டைமுக்கு முன்னாடி கால் பண்ணி டிக்கெட்லாம் கேட்டாங்க, பலாசல் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு நேத்திக்கலாம். கார்கி டைட்டில் அது என்ன மாதிரி படம்,
அது என்ன ஜானர் அப்படின்றதே அது பெருசா அதை ரிசீவ் பண்ண முடியல. மொய்டியர் போதை பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்தோம்னா மொய்டியர் போதுன்னு ஒரு படம் வந்திருக்காமே அப்படின்னு டக்குன்னு அது ரிஜிஸ்டர் ஆகுது இல்லையா. அதுதான் இப்ப தேஜாவுக்குமே எனக்கு தெரிஞ்ச அதுதான் மிஸ்டேக் நினைக்கிறேன். தேஜாவுனா எவ்வளவு பேருக்கு தெரியும், ரொம்ப இன்டலெக்சுவலா அந்த மாட்டத்துக்கு ஹீரோட பேரை கூட வச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்சியா வச்சுதான் நல்ல ரீச் இருக்கும். அது 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 நிறைய இடத்துல டைட்டில் மிஸ் பண்றாங்க. அது தேஜாவுங்கிறது வந்து சிட்டியை தவிர வெளியே இருக்கிறவனுக்கு அது என்னன்னே தெரியாதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த வார்த்தை. அது போய் சேரலங்கிறது ஸோ அழகா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரின்னு வச்சிருக்காங்க. அழகா டைரி வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பேரு, அதே அருள்நிதி படம் தான். ஸோ அதான் நீங்க பார்த்து வைக்கணும் சீரியஸா. டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம் கருத்து. அண்ட் மைடியர் போதும் வந்து சக்சஸ்ங்கிறது பெரிய விஷயம் உண்மையாலுமே. அந்த அந்த படத்துக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா காசு தான். ஜி வந்து கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க சேட்டலைட்டு இது ரிலீஸுக்கு முன்னாடியே. ஸோ அதுவே கவர் பண்ணிடுச்சு பயங்கரமா. அது தவிர ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் வேற நல்ல ரேட்டுக்கு போயிருக்கு. ஓ இல்ல இல்ல அப்படிங்கிட்ட என்னன்னா நீங்க அதான் சி அதே பிரபுதேவாசையார் சாரை வச்சு நிறைய உப்புமா கிண்டி இருக்கானுங்க இவனுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. ஏன் ஏன் பிரபுதேவா வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க ப்ரொடியூசர்ஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க. இல்ல அந்த ப்ரொடியூசரே அஞ்சு படம் பண்ணிருக்காரு. அப்படியா? இன்னொன்னு ஒரு பெரிய பேங்கபிள் மார்க்கெட்டு, பட் ஆனா அதுல நிறைய படம் எடுக்கிறதுக்கு கஷ்டம் இல்ல வெங்கட்ரம்னா. அதுக்கு வந்து வெங்கட்டு ஒரு கிரவுண்ட் ஒர்க் ஒன்று பண்ணணும் வெங்கட்டு. கிட்ஸோட சைக்காலஜி அவங்க உட்காந்து வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கும்போது வந்து அது என்ன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்க எதிர்பார்க்கிறாங்க, எவ்வளவு கிளீனா இருக்கணும், எவ்வளவு ஃபன்னா இருக்கணும், இதெல்லாம் உட்காந்து ஒரு மீட்டர் பிடிச்சி இப்போ ராஜா பிரதர் பேசிட்டு இருந்தாரு அந்த ஒரு ஜோதி பத்து பத்து பேசினாருன்னா அது உட்காந்து போய் அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசி அந்த இன்சிடென்ட்ஸை ஃபாலோ பண்ணி வேற வேற இன்சிடென்ட்ஸ் வேற வேற பேட்டர்ன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து அதுலேருந்து தான் ஒரு கதை அமைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் ஒரு பேஸ் ஒர்க்னு ஒன்று இருக்கும். எனக்கு மைடியர் போதுமே வந்து எனக்கு எனக்கு எப்படின்னா நான் நிறையா கசின்ஸ் அவங்க பசங்கள்லாம் கூட்டு போனேன். எனக்கு பெருசாக சிரிப்பு வரல, பட் பசங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி தான் இந்த மான்ஸ்டர்னு ஒரு படம், எலி படம், அது லயன் கிங், இது மூணும் எனக்கு அது தவிர வந்து லிஸ்ட் பண்ண சொன்னா ரொம்ப கம்மியா இருக்கு கரண்ட் டைம்ஸ்ல. பட் ஆனா அந்த படங்களுக்கு வந்து பயங்கர டிமாண்ட். ஏன்னா போனா வந்து ஒரு ஒரு ஃபேமிலியா போகாம கிளப் பண்ணிட்டு பசங்களோட பசங்களை மீட் பண்ணி வைக்கிறது கசின்ஸ்ன்ற மாதிரி பெரிய அவுட்டிங் ஆயிடுது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஜானர் வரும்போது. ஓகே ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் அது எடுக்கிறது ஆனா ரொம்ப கஷ்டம். அது ரெண்டு விஷயம் பண்ணணும், ஒண்ணு கிட்ஸை கன்வின்ஸ் பண்ணணும், அதை தாண்டி கிட்ஸை கூட்டிட்டு போற பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும். அது மான்ஸ்டரும் பண்ணிச்சு, லயன் கிங். இந்த படம் எனக்கு பெருசா வொர்க் ஆகல, பட் ஆனா ஹார்ம்லெஸ்ஸா நல்ல என்டர்டெய்னரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இல்ல அட்லீஸ்ட் வந்து என்னன்னா நான் சொல்ற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணும் போது ஒன்னா வந்து நீ இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு இல்லாம கரெக்டாவது நிக்கிறாங்களே ஒரு இடத்துல. கிட்ஸ்னா கிட்ஸ் படம் தாப்பா அப்படின்ட்டு வந்து அந்த கிளியரா அந்த அந்த ஒரு விஷயம் இருக்க தோக்குது ஜெயிக்குது வேற. இதுல என்னன்னா எது எது எடுக்கிறனே தெரியாம எவனுக்கு எடுக்கிறனே தெரியாம ஏலியன்ஸ்க்குள்ள எடுத்து வச்சிடறானுல, அதான பிரச்சனை. நீ அது கிட்ஸ் படம் அப்படிங்கிற போட மொத பாட்டு ஓப்பனிங் சாங்க குத்துப்பாட்டா இருக்கு. டேய் என்னடா கிட்ஸ் படம்னு குத்துப்பாட்டு வைக்கிறீங்க அப்படிங்க மாதிரி. ஸோ அந்த கன்ஃபியூஸ் ஜானர் கன்ஃபியூஷன், ஐ மீன் அந்த யாருக்கு போகுது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருந்தாலே பாதி படம் ஜெயிச்சிரும்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் கரெக்டா பண்ணது பசங்க, மான்ஸ்டர், இந்த மாதிரி படங்க சில படங்க தான் கரெக்டா பண்ணுங்க. மான்ஸ்டர் சூப்பரா இருக்கும். நான் இது ஒரு எஸ் எஸ் சூர்யாது அவ்வளோ கிளீனா இருக்கும், அவ்வளோ கிளீனா செம்ம என்டர்டெய்னரா அவ்வளோ கரெக்ட். அது எல்லாத்துக்குமே பிடிக்கும், அடல்ட்ஸ்க்கும் பிடிக்கும், அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிரேட். அண்ட் தமிழ் தமிழ் சந்து மக்களே, தமிழ் வாழ் மக்களே, தமிழக வாழ் மக்களே, ஸோ ஹாப்பி ஹாப்பி டு பி பேக் பேசுனது. ஏதோ திருப்பி சினிமாவுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இந்த சினிமாவோட என்னன்னா அந்த சினிமா பைத்தியமா இருக்கிறதுல ஒரு இது என்னன்னா ஒரு மாதிரி சினிமா பத்தி பேசலன்னா ஒரு மாதிரி இந்த கை நெட்டுங்க ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு மூணு நாள் சினிமா டூ இல்லை, ஐ மீன் போகலாம், அவ்வளோதான் போக முடியும். அதுக்கு மேல இந்த 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 சகதிக்குள்ள உருளினா எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வராது. ஸோ வெரி ஹாப்பி அடுத்த வாரம் வர வாரம் குலுகுலு குலுகுலு லெஜெண்ட் ஜோதி அப்புறம் விக்ராந்த் ரோனா வராரா, அவரு அவரு வர்றாரு. மூணு படம் வந்து தேர்ஸ்டே, குலுகுலு மட்டும் ஃப்ரைடே. ஓ ஓ இவரு லெஜெண்ட் தர்ஸ்டே தான் வராரா? லெஜெண்ட் தர்ஸ்டே, ஜோதி தர்ஸ்டே, விக்ரம் த்ரோனா தர்ஸ்டே. ஓகே ஆமா, குலுகுலு மட்டும் ஃப்ரைடே. ஓ குலுகுலு ஃப்ரைடே வராரு, ரைட்டு. அப்போ பார்ப்போம். நான் இங்கே தான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். ஸோ
போடுவாங்க லெஜண்ட் அங்கேயே மார்னிங் ஷோ இருக்குன்னா அப்ப நாங்களும் இங்க இங்க போட்டிக்கு ஏதாவது லெஜண்ட் கண்டிப்பா எவனும் ஒருத்த அஞ்சு மணிக்கு போடுவான் போட்டா போய் பார்க்க வேண்டியதா லெஜண்டை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு மலையான் கொஞ்சம்னு ஒரு படம் வந்துச்சு ஃபஹத் ஃபாசில் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு டீசன்ட் சர்வைவல் த்ரில்லர் அதுவும் பாருங்க டைம் கிடைச்சா அது ஆமா ஓகே என்ன கேமரா எல்லாம் எடுத்து கிட்டு போயிட்டீங்களா ப்ரோ எது ப்ரோ என்ன என்ன ப்ரோ இல்ல இங்க செட்டப் ரிவ்யூ இருக்கு அது ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் பிரதர் அது ஒரு கார் கார் டிக்கியில் போட்டால் உங்களுக்கு செட் ஆயிரும் நான் ரொம்ப ஈஸியாக எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டபுளாக தான் இருக்கும் அண்ட் இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் நானே தான் பண்ணுவோம் பிரதர் அது ஸோ எல்லாமே சிம்பிளாக தான் வச்சுருப்போம் பிரதர் ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் நம்ம இதெல்லாம் இல்லை ப்ரோ அது அந்த பெரிய ஃபார்முலாலாம் வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க முடியாது ப்ரோ ஒன்னேமெல்லாம் தான் பண்ணுவீங்களா ப்ரோ ஆ ஆமாம் பிரதர் ஆமாம் அதில் எடிட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சும்மா ரெண்டு ஏதாவது ஏதாவது மிஸ்டேக்காக பேசியிருந்தானே வேணால் தூக்கி விட்டுருவோம் அவ்வளோ எனக்கு ப்ராசஸ் எல்லாம் தெரியறங்காடி தான் சஸ்டெயின் ஆக முடியுதுங்க இதுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு உக்காந்து எடிட்டர் ஒரு பக்கம் வருவான் அதெல்லாம் பேசி எனக்கு டெக்னிக்கலாக ஓரளவுக்கு விஷயம் தெரியும் ப்ரோ தெரிஞ்சங்காட்டி தான் ஏதோ இந்த அளவுக்காவது வண்டி ஓட்ட முடியுதுங்க ஒன்றும் தெரியலனால இந்த இதுக்குள்ளே இருக்க முடியாது கண்டென்ட் கிரியேஷன் வந்து நீங்கள் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் கிரியேட்டராக இருக்கணும் சரி சும்மா வந்து அதில் நடிக்கிறவரை முன்னாடி நிற்க ஃப்ரேமுக்கு நிற்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் வேலைக்கே ஆகாது ஸோ அது ஓகே ப்ரோ அது 10-12 வருஷம் அதான வேலை அப்புறம் அதான சோறு போடுது அப்போ அதுக்கான நான் இன்னுமே ஆரம்பிக்க அதாவது இன்னுமே சொல்கிறேன் போடுறேன் என் லைஃப் ஆரம்பிக்கவே இல்லை டு பி ஆனஸ்ட் ஏதாவது சும்மா ஒரு சர்வைவலுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது டு பி ஆனஸ்ட் இந்த ரிவ்யூஸு இது எல்லாமே சொல்கிறேன் நான் என்னோட லீகும் இது இது இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் பட் ஓகே அது அது அந்தந்த டைம் தான் அது ஒரு எப்படி சொல்றது இப்போதான் எனக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வந்திருக்கு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணிருக்கு இப்போதான் சில காட்டாறுகளை வந்து கடந்து இருக்கிறேன் பர்சனல் லைஃப்ல ஸோ அப்போ ஒரு ஒரு கிளாரிட்டி வருது வாழ்க்கையில ஸோ வயசு ஆயிருது பிரதர் நான் எல்லாம் நினைச்சேன் நமக்கெல்லாம் 40 ஆகுமா 37 ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஏதோ பிரசாந்த் சின்னதா நான் இந்த M23 அப்படின்னு போட்டு யாஹு மெசஞ்சரில் சேட் பண்ண ஞாபகமெல்லாம் வருது 23க்கு மேலே வயசே ஆகாது 25 ஆனாலும் 23 தான் போட்டு சேட் பண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா அதுக்குள்ளே M37 ஆயிடுச்சு ஐ மீன் 40 வயசில் தான் ஒருத்த மனுஷனுக்கு வந்து என்னென்னா எனக்கு தெரிஞ்சு லைஃபோட கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓரளவுக்கு 40 வயசில் தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ இன்னைக்கு அந்த பொறுமை இருக்குது ப்ரோ இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் என்ன ஆனாலும் அதை தாங்கி தள்ளி போகிற பக்கம் இருக்கு ஸோ அதில் பெரிய நர்வஸ்லாம் ஆயிக்க மாட்டேன் நான் ஸோ இனி ஏதாவது வெஞ்சர்ஸு சினிமாக்குள்ளே இதெல்லாம் வந்து பண்ணலாம் பார்ப்போம் பிரதர் கடவுள் விடுற வழி நாம் ஒன்றுமே நினைக்கிறது இல்லை ப்ரோ ரேண்டமாக வர படுத்துட்டு இருந்தோம் திடீர்னு மார்ச் மாதம் ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு நடக்க முடியாமல் சுற்றிட்டு இருந்தேன் அப்புறம் ரேண்டமாக ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாகுது ஸோ என்ன அவர் என்ன பிளான் வச்சுருக்காரு நமக்கு என்ன ப்ரோ தெரியும் ஒரு மயிரும் தெரியாது நமக்கு ஓகே உயிரோடு இருக்கோம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்படி ஓட்டுவோம் என்ன வருதோ அதை ஏற்றுக்குவோம் மனசார அவ்வளோதாங்க சரி நாம் வந்து போடலாமா கார்த்தி சொல்லு எங்கள் அந்த டைலாக ஓகே ப்ரோ முடிச்சுக்கலாம் ஓகே பை பை குட் நைட் பாருங்கள்